ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல இந்தியால லான்ச் ஆகாத ஒரு மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். சைனால மட்டும்தான் ஹவாய் இருக்கு. இந்தியன் ரீஜன்ல என்னைக்கோ அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த பிராண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாக்ஷிப் போன் அவங்க சைட்ல இருந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போறோம். இந்த ஹவாய் புரா 70 சீரீஸ் லான்ச் பண்ணிருக்காங்க குளோபல் ஆபிஷியலா. இந்த சீரீஸை பொறுத்தவரை ஒரு 4 போன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த அல்ட்ரா, இது வைக்கல ஹையர் வேரியன்ட். இந்தோட பிரைசிங் கிட்டத்தட்ட 115,000 சைனாலே லான்ச் பண்ணிருக்காங்க. அப்ப இந்தியன் ரீஜன்ல ஒரு வேலை வந்துச்சுன்னா இதோட பிரைசிங் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல லான்ச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஐபோனை காட்டிலும் பிரைஸ் கூடுதலா. இந்த ஹவாய் புரா 70 அல்ட்ரால எப்படி இவ்வளோ பிரைசிங்க்கு இந்த போன்ல என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க, அதை தவிர்த்து வேற என்ன இன்ட்ரெஸ்டான விஷயங்கள், இதை பத்தி தான் இந்த வீடியோல சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி நம்ம இந்த வீடியோலாம் நம்ம பார்ப்போங்க. குளோபல்ல இந்த சீரீஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பொறுத்தளவு 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த அல்ட்ரா சீரீஸை பொறுத்தளவு. பேஸ் வேரியன்ட்டை பார்க்கும்போது 16512 GB, ஹையர் வேரியன்ட் 16 1 TB வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் தான் 115,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ இதோட டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர் எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா தோணலன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கேமரா அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், ஸோ அதோட கேமராவோட அரேஞ்ச்மெண்ட் ஏத்த மாதிரி அதோட பம்போட ஸ்டைலிங் விஸ்ஸா இருக்கட்டும் ஒரு சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி மேட் பினி ஸ்ட்ரக்சர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கிளாஸ் பாடி பில்ட்டும் இந்த ஒரு வேரியன்ட் ஒரு கலருக்குமே உங்களுக்கு செப்பரேட்டரா கொண்டு வந்திருக்காங்க இந்த அல்ட்ரா சீரீஸை பொறுத்தளவு. அதோட இங்க கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்டோட உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமால பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 3D ஃபிளக்சிபிள் டிஸ்பிளேயோட ஒரு குவாட் காஸ்டி பிளஸ் டிஸ்பிளே இங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த அல்ட்ரா சீரீஸை பொறுத்தளவுங்க. அடுத்தவர்த்தி இதோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.8 இன்ச் டிஸ்பிளே, LPTO OLED டிஸ்பிளே வித் குவாட் காஸ்டி பிளஸ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் வித் HDR10+ அண்ட் 120 ரெஃபர்ஷ் ரேட்டும் இந்த டிஸ்பிளேல இருக்கு. அதை தவிர்த்து இதோட நிட்ஸ் பார்க்கும்போது 2600 நிட்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்தளவு செம்மையா இருக்குன்னு இங்க வந்து கவர் பண்றாங்க. அதோட கலர் ரீப்ரொடக்ஷனும் இந்த மொபைல நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரிவ்யூ பார்த்த அளவுக்கு ஓவரால் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நல்ல ஒரு கலர் ரீப்ரொடக்ஷனோட இவங்களோட இந்த வட்டம் இந்த அல்ட்ரா சீரீஸ்ல டிஸ்பிளே வள வருதுன்னே சொல்லலாம். அது போக சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்க்கும்போது ரெகுலரா போன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ எல்லாமே இந்த போன்ல கவர் பண்ணிருக்காங்க. LPDDR5X RAM அண்ட் UFS 4.0 சப்போர்ட் அண்ட் திக்னஸ் பார்க்கும்போது 8.4 mm. உங்களுக்கு வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 கிலோக்கு வந்துருது, 226 கிராம் வெயிட். அது தவிர்த்து இந்த போனை பொறுத்தளவு ஆண்ட்ராய்டு விசனே கிடையாது, அவங்களோட ஓன் OS தான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க மொத்தத்துக்கு ஆண்ட்ராய்ட்ல இருந்து போகும்போதே இவங்க ஓன் OS ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்மன் OS 4.2 சப்போர்ட்டோடையும் இவங்களோட ஓன் OS ரன் ஆகுது. இந்த இது பொறுத்தளவு எப்பயும் போல இங்க IP68 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 6, Bluetooth 5.2, IR போர்ட் அண்ட் NFC சப்போர்ட், Type-C 3.1 சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஒரு ஃபிளக்சிபிள் டிஸ்பிளேவோட இந்த வட்டம் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபிலிம் இந்த போன் வள வருதுன்னே சொல்லலாம். அது போக இந்த ஒரு பேட்டரின் பார்க்கும்போது 5600 mAh பேட்டரியும் 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும், 80W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும், 20W ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் 10W வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த போன்ல ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ 100W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சூப்பராகவே இருக்கு. பேட்டரியோட பேக்கப்பா இருக்கட்டும், சார்ஜிங் ஸ்பீடாகவும் அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வட்டம் அல்ட்ரா சீரீஸை பொறுத்தளவு. அடுத்து இந்த போனோட மெயினான ஹைலைட்டான விஷயம் இதோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் இதோட கேமராவோட அவுட்புட்னே சொல்லிக்கலாம். இங்க பிரைமரி சென்சார் 50 MP 1.6 அப்பர்ச்சர் வித் OIS சப்போர்ட்டோட லேசர் AF ஃபோக்கஸோட கொண்டு வந்திருக்காங்க. அண்டு உங்களுக்கு 50 MP டெலஃபோக்கஸ் வித் OIS சப்போர்ட், 3.5 ஆப்டிக்கல் ஜூம் கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங்க போட்டி கொடுக்குற அளவுக்கு இங்க டிஜிட்டல் ஜூம் வருது. ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட் தட் உங்களுக்கு 40 MP அல்ட்ரா வைட் சென்சரும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் பார்க்குற ஒரு நார்மலான விஷயம், ஆனா இங்க பிரீமியம் சென்சர் 50 MP உங்களுக்கு சென்சார் சேஞ்சஸ் வருது. ஸோ உங்களுக்கு அண்டர் வாட்டர்ல உங்களுக்கு அந்த கேமரா நீங்க ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கினாலும் உங்களுக்கு சென்சார் ஜூம் ஆகுது. உங்களுக்கு அந்த கேமரா பம்ப்ல இருந்து கொஞ்சம் அந்த முன்னாடி வந்துட்டு போறது ரொம்ப இன்வைட்டிங்கா இருக்கு. ஏன்னா இது மாதிரி போன்ஸ் வர்றது ரொம்ப கம்மியான விஷயம்தான்.
ஆனா இது மாதிரி ஒரு போன்ஸ் வர்றது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் இருக்கு. அதை தவிர்த்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதோட அவுட் புட் அண்ட் இதோட ரேஞ்ச் அண்ட் இதோட டீட்டெயிலிங்கும் அருமையா வருதுன்னே சொல்லலாம் இந்த அல்ட்ரா சீரிஸை பொறுத்தளவு. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 13 MP செல்ஃபி கேமரா வித் உங்களுக்கு 4K வித் ஏ சப்போர்ட் அண்ட் 1080 60 FPS வீடியோ இருக்க ஆப்ஷன்ஸும் இங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களோடையும் இந்த போன் வள வருது. இந்த வட்டம் இந்த போனை பொறுத்தளவு அவங்களோட ஓன் ப்ராசஸரும் கலையாக்கியிருக்கு அல்ட்ரா சீரிஸை பொறுத்தளவு. சோ கிரின் 9010 ஒரு சவுண்ட் மார்க்கெட்டை கூட 2.3 GHz கிளாக் யூஸ் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு டீசென்டான ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்னாப்டிராகன்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஆவரேஜான ப்ராசஸர் தான். பட் ஆனால் இவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓவரால் இந்த ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்டுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணுதுன்னே சொல்லலாம் இந்த அல்ட்ரா சீரிஸை பொறுத்தளவு. ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபோனுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் கன்வே பண்ணியிருக்கேன். இந்த 4 ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த 70 Ultra ஒரு அல்டிமேட்டான ஒரு ஹவாய்க்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இங்கே IP ரேட்டிங்ல இருந்து டிஸ்பிளேல இருந்து அண்ட் கேமராவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த வட்டம் ஹவாய் நிறைய விஷயங்கள் இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதோட அவுட்புட்மே அருமையா வந்திருக்குனே சொல்லலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த போனை பொறுத்தளவு இந்த வருஷத்துக்கு ஹவாய்க்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல் வந்திருக்கு. கண்டிப்பா இந்தியாவுக்கு வரப்போறது கிடையாது. என்னவே இருந்தாலும் இந்த அல்ட்ரா மொபைல பத்தி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் கன்வே பண்ணியிருக்கேன். இதோட பிரைசிங் 1,15,000 ரூபாய். இந்த 1,15,000 ரூபாய்க்கு இந்தியால ஒருவேளை இதே பிரைசிங்க்கு இவங்க லான்ச் பண்ணா எடுப்பீங்களா இல்ல இதை காட்டில 2 லட்சம் ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணா நீங்க எடுப்பீங்களா மாட்டீங்களான்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.